Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ள வகையில ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். நம்ம எல்லாரோடைய எண்ணமும் எப்போவுமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஒரு செல்வ செழிப்போட வாழணுன்றதான் எல்லாரோடைய ஆசையாகவும் இருக்குது. அதுக்காக தான் நம்ம நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். சுவாமிக்கிட்ட பூஜை புனஸ்காரங்கள்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த முறைகளை நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்போவுமே பணத்துக்கும் தங்கத்துக்கும் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் எப்போவுமே செல்வ செழிப்போட ஹாப்பியாக நீங்கள் வாழலாம். பணமும் தங்கமும் சேர்ந்து இருக்கிறதுக்கு எப்போவுமே உங்ககிட்ட இருக்கணும்னா நிரந்தரமாக இந்த பொருட்களை நீங்கள் ஒன்று சேர்த்து பூஜை ரூமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும். அது என்னென்ன பொருட்கள்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா வெற்றிலை. வெற்றிலை ஒன்று, கொட்டைப்பாக்கு ஒரு மூணு, புனுகு, அரகஜா, பச்சை கற்பூரம், இந்துப்பு, அப்படி இல்லைன்னா மஞ்சத்தூள். சரிங்களா? அப்படி இல்லைன்னா மஞ்சத்தூளும் இல்லைன்னா உங்களுக்கு மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது தர்பைப்பூல், அடுத்தது மஞ்சள் நூல். இப்போது இதில் சொல்லியிருக்க பொருட்களை நீங்கள் வந்துட்டு நாட்டு மருந்து கடைகளில் போனீங்கன்னா கிடைக்கும். அதாவது பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய கடைகள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன், வீட்டில் எப்போவுமே புனுகு, அரகஜா, பச்சைக்கற்பூரம், தர்பைப்பூல் இது மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயத்தப்போ இதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து நீங்கள் வெற்றிலையில் வச்சு உள்ளுக்குள்ளே அதை வந்துட்டு மடித்து இந்த மஞ்சள் கலர் நூலால் கட்டிட்டு நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க பத்திரமாக. அதை மாதிரி இதை வந்துட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்பவே மங்களத்தனத்தை கொடுக்கக்கூடியது. இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு டெய்லி நீங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றி பூஜை புனஸ்காரங்கள் செய்வோம் இல்லைங்களா, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அப்போது தூப தீபம் இந்த வெற்றிலைக்கும் நீங்கள் காமிக்கணும். அதே மாதிரி இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிடுங்க. அதாவது வெள்ளிக்கிழமையில் மாற்றாதீங்க, வியாழக்கிழமையில் மாற்றிக்கோங்க. அந்த வந்து வெற்றிலையை காஞ்ச போனதை நீங்கள் கால்படாத மாதிரி இடத்துல தூக்கி போட்டுருங்க. இதெல்லாம் காமிச்சு டெய்லி நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பிற்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. எப்போவுமே பணம் நிரந்தரமாக வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பணமும் தங்கமும் எப்போவுமே நம்ம வீட்டில் இருந்து கொண்டே இருக்க சேர்றதுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் இதுவும் ஒரு வகையான வீடியோ தான். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் பணத்தட்டுப்பாடுன்றது வராது. ரொம்பவே நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். இந்த பொருட்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதோடய விலையெல்லாம் ரொம்ப கம்மி தான், எதுவுமே அதிகமான விலையே கிடையாது. ஸோ இந்த மெத்தடை நீங்களும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள், அவங்களும் இந்த மாதிரி செஞ்சு பயன்பெறட்டும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஆன்மீக சம்மந்தமான எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையெல்லாம் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்துகிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலையும் அதை வந்து பயன்படுத்தி பின்பற்றி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் எல்லா வகையான சந்தோஷங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் வந்து சேரும். இப்போது நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பை.